வணக்கம் நான் நிர்மல் குமார் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பிக் பாஸ் டே ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டீனில் வந்து இன்றைக்கி கமல் சார் வந்து நல்லா பணியாக பேசினார் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ப்ரோக்ராம் இருந்தது அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவர் பிஸ்டன் ஆட்டம் வச்சுட்டு இருந்தது நல்லா லுக் நல்லா இருந்தது அதை அவர் வந்து அந்த பிஸ்டன் உள்ளே கைவிட்டு எடுக்கிறது பதிலாக சீட்ஸ் எடுத்து லெட்டர் ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்து காமிச்சார் அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து யார் வெளியில் போகிறாங்களோ அவங்களோட நேம் இருந்துச்சு அதையும் எடுத்து காமிச்சார் அது யூஸ் இருந்துச்சு லைட்டாக வந்த இது கீழே நகர்ந்ததெல்லாம் கரெக்டாக சூப்பராக தூக்கி விட்டார் அதெல்லாம் நல்லா இருந்தது அவர் மேனரிசம் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன அப்படின்னாக்க முகமுடியும் பேட்சும் கொடுத்தாங்க அதை வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவங்களுக்கு இப்படி அவங்க முகமுடி ஏன் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும் ரெண்டாவது பேட்ச் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லபடியாக பண்ணுறாங்க மொழி மறைவு இல்லாமல் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் இதில் வந்து ஆரியும் ஆரிசாருக்கும் ரியோவுக்கும் தான் அதிகமாக அஞ்சு பேர் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா ஆரி வந்து கோவப்படுறாரு கோவத்தை அடக்கி வைக்கிற மாதிரி பார்க்குறாரு அது அவரே தான் சொன்னது பட் அது எல்லாருமே அதை இது அது மாதிரி சொன்னாங்க ஆரி என்ன பண்ணார்னா எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கார் எதுக்காகத்தாலும் ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆரியை பற்றி சொன்னாங்க இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டடாக ஆரி வந்து விளக்கம் சொன்னாலும் எல்லாம் தான் வந்து அவர் விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை யாரும் ஏற்றுக்கல உண்மையிலேயே அவர் வந்து சொல்கிறார் போல் இருக்குது நமக்கு கரெக்டாக ரொம்ப நல்லா காமிக்கலை அந்த மாதிரி பட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆரி வந்து ஒரு விளக்கம் சொல்லி அவர் அவரோட இதை வந்து ஒரு அட்வைஸாட்டம் பண்ணிட்டுருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அது கொஞ்சம் அவர் மாற்றிக்கணும் ரியோ வந்து கோவப்படுறாரு கோபத்தை அடிக வைக்கணும் அவசியமே கிடையாது விளையாட்டு வந்து பட்டு கூட விளையாடலாம் பட் அவர் கோவத்தை அடக்கி வச்சுட்டு நான் விளையாடணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு அந்த தான் சொல்லாமல் சொல்கிறாங்க எல்லா கண்ட்ரஸ்ட் இன்றைக்கி வந்து சேஃப் வந்து சம்யுக்தாவும் கேவரிலாவும் சேஃப் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா இந்திய ஃபுல்லாகவே எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஆரீரியோ அண்ட் இதை பற்றி தான் சொன்னாங்க பேட்ச் கொடுத்தது வந்து அதிகமாக வந்து பேட்ச் வாங்கினது அர்ச்சனா மேம் தான் அவங்க ரெண்டு நாள் தான் அச்சு இருந்தாலும் பட் அவங்க ரொம்ப அனுசனையாக இருக்காங்க இருக்குது அதனால் பேட்ச் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ரேகா மேடம் தான் வழியே அனுப்புனாங்க எல்லாத்தையும் அந்த உள்ளே வந்து ஜூமில் இருப்பாங்க போல இருக்க அவங்கள எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிட்டு இது வந்து ரேக்கா தான் வெளியில் போகிறாங்க அது காமிச்சாங்க பட் எல்லா சே சோசியல் மீடியாவும் சொல்லிட்டாங்க ரேக்கா தான் கண்டிப்பாக வெளியில் போகிறாங்கன்னு எல்லாேருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ரேக்கா விளையாண்டாங்க குழந்தைத்தனமாக விளையாண்டாங்கிறது சொன்னாங்க எல்லோரும் அழுதாங்க பட்டு அது உண்மையான அழுகு தான் உள்ளேருந்து பாலாலாம் ரொம்ப அழுதா அப்படி சம்யுக்தாவும் ரொம்ப அழுதாங்க சிவானி வந்து அழுக கண்ட்ரோல் ரொம்ப பண்ணாங்க இப்போ கடைசியாக வந்து அவங்க வந்து போகும்போது கட்டிப்பிடிச்சி அந்த அவங்களோட காயினை கொடுத்துட்டு போகும்போது ரொம்ப 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 அழுதுட்டாங்க சென்டிமெண்டல் சீன்ஸ் நிறையா இருந்துச்சு பட் ஒவ்வொரு வாரமும் இது இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு சில வாரங்கள் பரவாயில்ல போகட்டும் நம்ம நினைப்போம் இந்த நாள் வந்து கொஞ்சம் ரேகா போனதுக்கு எல்லாருக்குமே மனசை வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ரேக்கா உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அனுப்புவாங்க பின்னாடி பார்ப்போம் கடைசியாக புக்கு பற்றி சொன்னார் ஜெயமோகன் சார் எழுதின புக்கை வந்து சொன்னார் அவர் இது மகாபாரதத்தையும் இதை பற்றி சேர்த்து எழுதுனதை சொன்னார் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லோரும் மேக்ஸிமம் கமெண்ட்ஸாக இருக்கிறனால இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்துருப்பாங்க அதிகமாக நிறையா இது பற்றி எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது மேபி எல்லோரும் பார்த்துருப்பீங்க தேங்க்யூ பாய் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்